ஹலோ, இன்னைக்கு டென்டோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். ஸ்நாக்ஸுக்கு சக்கரவள்ளி கிழங்கு கேரமலைஸ் பண்ணி கொடுக்கலாம்னு வேக போட்டுட்டேன். அண்ட் சிக்கு வந்து ஆக்கிபைடாக எங்கேஜாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாய்ஸ் எல்லாம் ஸ்கேட்டர் பண்ணிவிட்டு அப்போ தான் சமைக்க முடியும். பட் இன்றைக்கி ரொம்ப குஷி மூடில் இருந்தால் எந்திரிச்சி வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தால் எப்படியோ ஒன்று டைவர்ட் பண்ணிவிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி கடலை மாவு யூஸ் பண்ணி ஒரு அடை மாதிரி தான் செய்கிறேன். ஒரு அரை கப் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து வெஜிடபிள்ஸ் என்ன வேணால் போட்டுக்கோங்க. நான் வந்து வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு மிளகாய், ஜீரகத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். அப்புறம் நெய் சேர்த்து சின்ன சின்ன ரவுண்ட்ஸாக போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கும் நாட்டு சக்கரை போட்டு கேரமலைஸ் பண்ணி கொஞ்சம் டேட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது வெறும் இந்த அடை தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூடவே அவனுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கணும்னு ஆரஞ்சும் வச்சுருக்கேன். இதுதான் பேக் பண்ண உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாய்.